Hello friends, welcome back to Leo Gaming. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல ஒரு டைனோசரை வச்சு ஒரு மித்து தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். Bloody sweet. கேமில் வந்து நம்மளோட ஹவுஸ் ஒன்று இருக்கும், அதான் நம்மளோட வீடு இருக்கும்ல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு மூணு கண்ணாடி இருக்கும். இந்த கண்ணாடி கிட்ட போய் நம்ம டைனோசரை வச்சு தான் மித்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைனோசருக்கான சீட்டு போட்டேன், ஆனால் டைனோசர் இன்னும் வரவே இல்லை. எங்கடா போச்சு அப்படின்னு மேலே பார்த்தா நம்மளோட வீட்டுக்கு மேலே நிற்கிது. டேடே கொஞ்சம் கீழே இறங்கி வராதே அப்படின்னா வரமாட்டேங்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் நம்ம டைனோசரை உருவாக்க போகிறோம். ஓகே, 50-50 போட்டு மறுபடியும் கால் பண்ணிட்டு கீழே இறங்கிடுறான் இந்த வாட்டி அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மேலேயே உட்காந்துச்சு. அடையே கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்மளோட டைனோசர் ஒருலே கீழே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வச்சு தான் நம்ம மித்தை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். டேய் எங்கடா மறுபடியும் இந்த மித்தை பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரை வந்து கண்ணாடிக்குள்ளே போக சொல்லிட்டே இருந்தேன். டேய் டைனோசர் கண்ணாடிக்குள்ளே போடா, போக மாட்டேங்குது. சரி, இப்போ நம்மளே எடுத்து ஓட்டிட்டு போய் அந்த டைனோசரை தலைக்க போய் கண்ணாடிக்குள்ளே விட்டுருவோம். தலையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக அப்படியே மோதிக்குவாங்க கண்ணாடியில். இப்போ பார்த்தீங்கன்னா தலையோட தலை வந்து கண்ணாடி அந்த பக்கம் போயிடும். ஓகே, வீட்டுக்கு அந்த பக்கம் போயிடும். இப்போ போய் தான் நம்ம மித்தை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சரி ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் போய் அந்த டைனோசர் தலை தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து கையில் லான்ச்சர் எடுத்துக்கலாம். லான்ச்சர் வச்சு இந்த டைனோசரை போட்டதில் ட்ரை பண்ணுவோம், டைனோசர் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தலை மட்டும் தெரியும். ஓகே, இப்போ தலையில் சுட்டோன்னே பார்க்க எந்த டைனோசருக்கு ஒன்றுமே ஆகாதுல அப்படின்னு நினச்சி தான் நான் சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். டேடே என்னடா டான்ஸ் ஆடி அப்படியே கீழே போயிட்டாங்க, மித்து ட்ரை பண்ணலான்னு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம இன்ஃபினிட்டி சீட்டு போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக் பாம்பை தூக்கி இந்த தலைக்கிட்ட போட்டு போகிறோம். ஓகே, இந்த தலைக்கிட்ட போட்டிங்கன்னா டைனோசர் வந்து மேலே போகுமாங்க, அதான் மித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைனோசர் கிட்ட போய் தலைக்கிட்ட போய் அப்புறம் கையை அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஸ்டிக் பாம்பை தூக்கி போட்டுக்கோங்க எவ்வளோ முடியுதோ. ஓகே, தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக் பாம் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸ்டிக் பாம் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசர் வெடிச்சு செதறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைனோசர் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. எங்கடா போச்சு அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். ஒரு வழியாக வால் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஒரு வேலை பாருங்களேன், டைனோசர் வந்து ஒரு படி அப்படியே மேலே போயிடுச்சுங்க, நம்மளோட பில்டிங்க்கு மேலே போயிருக்கு. டே டைனோசர் உனக்கு ஒன்றுமே ஆகலைல்லடா அப்படின்னு நான் போய் பார்த்தா தலைகீழ இருக்காங்க. இங்கே பாருங்கள் கால் மட்டும்தான் தெரியுது. நம்மளோட டைனோசர் வந்து இன்னொரு டைனோசர் மேலே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேலே போயிடுச்சுங்க. சரி ஓகே, மறுபடியும் ஸ்டிக் பாம் ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம், ஸ்டிக் பாம் இருக்கான்ட்டு. ஓகே, ஸ்டிக் பாம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கையில் ஸ்டிக் பாம் எடுத்துகிட்டு மேலே போய் மறுபடியும் அந்த டைனோசர் மண்டையில் போட போகிறோம். ஐயோ, நான் வந்து அடுத்த ஃப்ளோர் போயிடுச்சுன்னு பார்த்தா இங்கேயே தாங்க இருக்கான். சரி ஓகே, இங்கே மறுபடியும் நம்ம ஸ்டிக் பாம் போட்டு மேலே போவோம். டைனோசர் மூஞ்சிலே நிறையா ஸ்டிக் பாம் போடுறோம். இது ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு நான் டைனோசர் மேலே ஸ்டிக் பாம் தூக்கி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணோன்னே டைனோசர் மேலே போகணுன்றாடிட்டு எப்படியா மேலே போயிடுறா, அப்போ தான் மித்து வேலை செய்யும். ஓகே, ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், பல்ப் ஆயிடுச்சு. சரி மித்து வேலை செய்யலன்னு நினச்சேன். ஓகே, லைட்டாக தான் போணுச்சு, ஆனால் கீழே இருந்து கொஞ்சம் தூரம் மேலே போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வால் மட்டும் கொஞ்சம் க்ரௌண்ட் ஃப்ளோர் போயிடுச்சு கூட. சரி ஓகே, வெடிச்சு வச்சா டைனோசர் மேலே போயிடுச்சா. அங்கே பாருங்களேன் மித்து வேலை செஞ்சிருச்சு பாருங்கள். அந்த டைனோசர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம் டைனோசரை மேலே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. போன மித்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பல்ப் ஆயிடுச்சு, இந்த ஒரு மித்து கரெக்டாக வேலை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், டைனோசர் வால் மட்டும்தான் தெரியுது, தலை வந்து கரெக்டாக இதில் மாட்டிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசரோட கால் தெரியுதா, இந்த காலில் மறுபடியும் ஸ்டிக் பாம்பை தூக்கி போட்டு மறுபடியும் வெடிக்க ஆக்டிவேட் பண்ண போகிறேங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நானும் டைனோசர் மேலே ஸ்டிக் பாம்பை தூக்கி போட்டேன். டேட்டே போதுண்டா, வீடு வெடிச்சிட போதுடா அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி ஓகே, ஸ்டிக் பாம் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே போய்ட்டு நம்ம வெடிக்கிறத பார்க்கலாம். அப்போ தான் டைனோசர் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்னு செக் பண்ண முடியும். ஓகே, ஒரு வழியாக கீழே வந்துட்டேன். மேலே ஒரு டைனோசர் வேறு நிற்கிறான், அவன் கதையை ஃபஸ்ட்டு முடிச்சிடறான். ஃபஸ்ட்டு ஸ்டிக் பாம் ஆக்டிவேட் பண்ணோம். மேலே இருந்த டைனோசர் எதுவுமே ஆகலன்னு நினைக்கிறேன். இங்கடா மேலே இருந்த டைனோசர் காணோம், அவங்க காணா போயிட்டாங்க. அந்த மேலே ஒரு டைனோசர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது காணோம். ஆனால் இந்த டைனோசர் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா மேலே போகவே இல்லை, மேலே இருந்த டைனோசரும் காணா போயிடுச்சு. அது கீழே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி அங்கே தலை தெரிகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இங்கேருந்தே நம்ம ஸ்டிக் பாம் தூக்கி போடலாம், மறுபடியும் தூக்கி போட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஸ்டிக் பாம் இங்கேருந்து தூக்கி போட்டால் போக மாட்டேங்குது. நானும் ஸ்லோ மோஷன்லாம் தூக்கி போட்டேன், எப்படி போட்டாலும் ஸ்டிக் பாம் மேலே போக மாட்டேங்குதுங்க. ஓரளவுக்கு மேலே த்ரோ பண்ண முடியல இந்த ஒரு ஸ்டிக் பாமை. என்னடா டைனோசர் மறுபடியும் மேலே போகணும்னு நினச்சேன், அப்படியே வெடிச்சு வச்சு மாடிக்கு கொண்டு போயிடலான்னு நினச்சேன் டைனோசரை. டைனோசர் பார்த்தீங்கன்னா அசையவே மாட்டேங்குது. டேய் சரிடா, மறுபடியும் மேலே வந்து நான் உன்னை விடுறதா இல்லையடா, மறுபடியும் மேலே போய் நான் ஸ்டிக் பாம்பை தூக்கி போட போகிறேன், மறுபடியும் டைனோசர் வெடிக்குமான்னு பார்க்கலாம். ஒரு வழியாக ஒரு ஃப்ளோர் மேலே ஏற்றிட்டேன் டைனோசரை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே இருந்து போகவே மாட்டேங்குது. டேடே மறுபடியும் நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் தெரிஞ்சிச்சு, காலில் மறுபடியும் ஸ்டிக் பாம்பை தூக்கி போட்டுகிட்டே இருந்தேன். டைனோசர் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க, இந்த இடத்துல மாட்டிக்கிட்டே பாவமாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் விடுறதா இல்லை, மறுபடியும் காலில் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டிக் பாம்பை. ஓகே, மறுபடியும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது, இன்னும் உயிரோடு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் டைனோசர்.
சரி ஓகே கடைசியில் பார்க்கலாம் இந்த டைனோசர் உயிரோடு தான் இருக்கான்ட்டு. ஓகே மித்த ட்ரை பண்ணுறதுக்கு மறுபடியும் போய் கீழே போய் நம்ம வந்து வெடிக்க வைக்க போகிறோம் ஸ்டிக் பாமை. ஓகே ஆக்டிவேட் பண்ணோடனே மறுபடியும் ஃப்ளோரை விட்டு தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே வெடிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கா இல்லை மேலே போயிடுச்சான்னு பார்க்கலாம். டைனோசர் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே இடத்துல தாங்க இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச்சரை வச்சு இதை கீழே கொண்டு வந்துடுவோம். ஓகே நம்ம சுட்டதில் டைனோசர் லைட்டாக பறந்துருச்சு. நம்மளோட டைனோசர் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக லான்ச்சரை வச்சு சுட்டி கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தா நம்ம அந்த ஒரு மித்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சிங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜன்னலில் வந்து டைனோசரை வந்து ஸ்டிக் பாமை தூக்கி போட்டு வெடிக்க வச்சிங்கன்னா டைனோசர் வந்து இந்த ஜன்னல்லேருந்து அந்த ஜன்னலுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே போகும். இந்த ஒரு மித்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மித்து வீடியோ சேலஞ்ச் வீடியோலாம் நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.